தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் இந்த வருடம் 2022-2023க்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராக இருக்கிற மாணவர்கள், அதாவது இந்த வருடம் ப்ளஸ் டூ படிச்சுட்டு ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீட்டுக்காக தயாராக இருக்கிற மாணவர்கள், இவருக்கு உண்டான வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம மூணு நாளாக ஒரு மூணு வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இரண்டு வீடியோ, இது வந்து மூணாவது வீடியோவை கொடுத்துருக்கோம். இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு டாக்டராக படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து உங்களோட பிரதர்ஸ் யாராவது இருப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பேசிக், அதாவது நீட் எக்ஸாமுக்கு பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி டீட்டெயில் நம்ம சொல்லியிருந்தோம். இரண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்னென்னலாம் வரும் அப்படின்ற பற்றிலாம் பேசியிருந்தோம். ஸோ ரெண்டு வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. குறிப்பாக புதுசாக வந்து இந்த வருடம் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். என்ன பெரிய சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்தேகங்கள் அப்படின்றதுல நம்ம வந்து என்டிஏ நமக்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம், டேட்டு கொடுத்ததுக்கப்புறம், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது இருக்கிற முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றதையும், கூடவே அதை விட ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பேட்டர்ன் அஸ் வெல் அஸ் வந்து மதிப்பெண்கள் எந்த அளவுக்கு எப்படி பிரித்து தராங்க, சாய்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் வேணால் பார்க்க போகிறது. ஸோ கவனமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இருக்கிற மூணு சப்ஜெக்ட்டு உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. பயாலஜியில் வந்து பாட்னி ஸுவாலஜின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருவாங்க. டோட்டலாக 720 மார்க். இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை பற்றி போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது இருக்கிற முக்கியமான ஸ்டெப்ஸை நம்ம கவனித்து முன்கூட்டியே தயார் செய்து வைக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் பேட்டர்னை பேரலாக கண்டினியூ நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நமக்கு அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீட்டோட வெப்சைட்டில், அதாவது சாரி என்டிஏட வெப்சைட்டில் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுடைய, அப்பா எதர் அம்மா யாருடைய யாரோ ஒருத்தருடைய மெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பர், சாரி ரெண்டுமே வேணும், அல்லது கிடையாது மெயில் ஐடியும் வேணும் ஃபோன் நம்பரும் வேணும். இது எதுக்குன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக இது ரெண்டும் வேணும். ஃபஸ்ட்டு அதை கரெக்டான ஒரு மெயில் ஐடி, இதில் அதாவது கடைசி வரைக்கும் நீங்கள் டாக்டராக மாறி காலேஜுக்கு போகிற வரைக்குமே இது தேவைப்படும். அதனால் கரெக்டாக ஒரே ஐடியை வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே. ஒரு மெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும், அதனோட பாஸ்வேர்டு மறக்கக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், ஒரு ஸ்டாண்டர்டான மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுருக்கணும். உங்களது இல்லாமல் பேரண்ட்டுடைய மொபைல் நம்பரோ பேரண்ட்டுடைய மெயில் ஐடி இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ இது வந்து ஃபார் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும், எதுக்குன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும், அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் நம்பரும் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஸ்டேட்டஸ் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது கம்பல்சரி அவசியமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்டெப்பாக அப்லோட், அதாவது ஸ்கேன்டு இமேஜஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கேன்டு இமேஜஸ், கேண்டிடேட்டுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாஸ்போர்ட் வந்து லேட்டஸ்ட்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப்ன்றது நீங்கள் ஒரு 10 கூட எடுத்து வச்சுக்கோங்க கையில், எப்பயுமே நமக்கு அது தேவைப்படும். என்னென்னா இப்போ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த ஒரே ஃபோட்டோவை தான் யூஸ் பண்ணணும். காலேஜில் அட்மிஷனில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமே அந்த ஒரே ஃபோட்டோவை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், மாறக்கூடாது. அதனால் ஒரு 10-15 ஃபோட்டோ கூட மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியுமோ உங்களால் போட்டு கையில் நிறையா வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ சைஸ் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் எப்படி இருக்கிறதா நான் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே போல் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, ரெண்டுமே வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதில் முக்கியமாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 10KB to 200KB வரைக்கும் இருக்கணும். அதே போல் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து 50KB to 300KB இருக்கணும். அதனோட சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் அப்படின்னு சொன்னால், சாரி ஃபோட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் சைஸ் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா 4 inch x 6 inches வந்து சைஸ் இருக்கணும். ஜென்ரலாக வந்து இதுதான் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கும். அது வந்து 50KB to 500KB இருக்க, சாரி 300KB இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட், அதாவது உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எழுதி அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வைக்கணும். இதுவும் வந்து அந்த ஃபோட்டோ வந்து 4KB to 30KB இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா
10 KB டு 50 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க. இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதனால் ரெண்டாவது, இது எல்லா இமேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபக் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன் கேஸ் ஆஃப் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை லெஃப்ட் தம் ஃபிங்கர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களால் வந்து அதை சரியாக வந்து யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த நேரங்களில் ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மேபி யூஸ்டு, ரைட்டுங்களா? அதை நீங்கள் பார்த்துங்க, யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்தில் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் 10th பாசிங் சர்டிஃபிகேட் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 KB to 400 KB, இதுவும் ஜேபிஜி அண்ட் ஜேபெக் ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது எல்லாமே எதுக்கு தேவைன்னா, நீங்கள் என்டிஏ வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லையா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட்கார்டு சைஸ் ஃபோட்டோ, இது வந்து 80% வந்து உங்கள் ஃபேஸ் வந்து கவரேஜ் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும், 80% ஃபேஸ் மட்டும் கவரேஜ் இருக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கணும் பொசிஷன். ரெண்டாவது, உங்களுடைய இயர் ரெண்டு இயரும் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ காது அந்த விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபோட்டோவில் ரெண்டு ஃபோட்டோலுமே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் இன்னொரு டவுட் வரும், உங்கள் பேர் வரலாமான்னு சொல்லி கண்டிப்பாக பேர் இருந்தால் போடுங்க, தவறு இல்லை, பேரோடு வர மாதிரி கூட வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து மெயின். அதுக்கப்புறமா பே பண்ணுற சூழ்நிலை வரும். இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் டாக்குமெண்ட் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணணும். அதை பே பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, அதாவது 1500 வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரி 1500 இருக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அல்லது 1400 வந்து அதுக்கு கீழே இருக்கிற கேட்டகரி, அதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறீங்கன்னா ஒரு 900 to 800 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 நீங்கள் தயாராக வச்சுருக்கணும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு மட்டும், ரைட்டுங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ஃபில்டு அப்ளிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சுருங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும். அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபைனலாக, அதாவது உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கிறீங்க, ஃபோட்டோ கொடுக்குறீங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டுறீங்க, பேமெண்ட் கட்டி முடிச்சுட்டு ஃபைனலாக உங்கள் அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா நீங்கள் வச்சுருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்காக, நீட் எக்ஸாம் எழுதுவதற்கு அப்ளை பண்ணுறதுக்குரிய ப்ராசஸ், அவ்வளோதான். இது எங்கே பண்ணணும், என்டிஏவோட வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டு உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டு தான் உங்களுக்கு நீங்கள் NTA.NEET.NTA.NIC.IN அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்டு லிங்க்கை நான் கொடுக்குறேன் கீழே. ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதில் டீட்டெயிலாக இருக்கும். அதை உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு தான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் அடிக்கடி கேட்டாங்க இல்லையா சப்ஜெக்டை பற்றி, இது ரொம்ப முக்கியம். சப்ஜெக்டை பற்றி நம்ம இப்போ சொல்கிறோம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் டீட்டெயில். ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இதுதான், நீட் யூஜி 2022 எக்ஸாம் பேட்டர்ன் ரிவைஸ்டு பேட்டர்ன், ரைட்டா? 2022 இதுதான் உங்களுக்கு வரப்போகுது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஃபிசிக்ஸில் வந்து ரெண்டு செக்ஷனாக கொடுப்பாங்க, ஏ அண்ட் பி. ஸோ ஏ செக்ஷன் வந்து 25 க்வெஸ்சன்ஸ் வரும், பி செக்ஷன் 15 க்வெஸ்சன்ஸ் வரும். மார்க்குன்னு பார்க்கும்போது ஏ செக்ஷனுக்கு 140 மார்க்ஸு, பி செக்ஷனுக்கு 40 மார்க்ஸு, டோட்டலாக அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 180 மார்க்ஸு இன் ஃபிசிக்ஸு. அதே போல் சேம் ப்ராசஸ் வந்து கெமிஸ்ட்ரி செக்ஷன் ஏ செக்ஷன் பி, அது வந்து 35 க்வெஸ்சன்ஸ் அண்டு 15 க்வெஸ்சன்ஸு. ஸோ 140 மார்க்ஸ், 40 மார்க்ஸு. ஃபிசிக்ஸ் எப்படியோ கெமிஸ்ட்ரி எப்படியோ சேம் பேட்டர்ன் தான் பாட்னி சுவாலஜ். பாட்னி சுவாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸில் தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டு செக்ஷன், செக்ஷன் ஏல 140 மார்க்கு, செக்ஷன் பியில் 40 மார்க்கு, 180 மார்க் வரும், ரைட்டுங்களா? இதுதான் முக்கியமானது. ஸோ ரெண்டாவது வந்து இதில் சாய்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் நம்ம எல்லாருமே கேட்டிருந்தாங்க. சாய்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 180 க்வெஸ்சன் நீங்கள் அட்டன் பண்ணணும். இதில் 200 க்வெஸ்சன்ஸ் டோட்டல் வரும், 20 க்வெஸ்சன் வந்து ஆப்ஷனல், ரைட்டுங்களா? 20 வந்து சாய்ஸ் வரும். ஸோ மொத்தமே வந்து 45 க்வெஸ்சன் தான் கேட்பாங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்லுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 35-15 இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ 35-15 சொன்னால் அதில் ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் வந்து ஆப்ஷனில் வந்துடும். இதுதான் முக்கியமானது. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன்.
ஸோ நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு கிளாரிஃபை கண்டிப்பாக ஆகியிருக்கும். நிச்சயமாக இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எது எது தேவையோ அதெல்லாம் வந்து முக்கியமாக நீங்கள் தயார் செஞ்சு முன்கூட்டியே தயார் செய்து வைங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணும், சில மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறது, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓபி என்சிஎல் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அந்த என்சிஎல் சர்டிஃபிகேட் எடுக்கிறவங்க, இது இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவைப்படும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு. ஏப்ரல் 1 அப்புறம் எடுத்திங்கன்னா இந்த வருடத்து கணக்கில் வரும், அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா அது பழசாகிடும். அதனால் எதாக இருந்தாலும் ஏப்ரலுக்கு அப்புறம் எடுங்க. ஸோ மற்ற டாக்குமெண்ட்டு மற்ற விஷயங்கள் என்னென்ன தேவை எல்லாம் தயாராக இருங்க, ரெடியாக இருங்க, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.